கட்டது. நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான தூண்டில், மீன் குட்டி மீன், இதை வச்சு தான் நம்ம இப்போ பெரிய மீன் பிடிக்க போகிறோம். அதுவும் உயிரோடு போடணும், அப்போந்தான் நல்லா மாட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் உயிரோடு பிடிச்சி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இது வந்து விராலுக்குன்னு போடப்படுறது. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக தண்ணியை கரெக்டாக ஓரமாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக குத்தி வச்சுக்கிடலாம், இல்லைன்னா இழுத்துட்டு போயிடும். நல்லா ஸ்ட்ராங்காக குத்தி வச்சுக்கலாம். இதை வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்கணும், அப்போ தான் மீன் வந்து மாட்டோம். போட்டாச்சு, நம்ம அடுத்த தூண்டில் கொடுத்துக்கலாம். பக்கத்தில் பக்கத்தில் போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். இது வந்து குட்டி ஜிலேபி. இதை வந்து பெரிய மீனுங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும். விரால் உசுரோடு இருக்கணும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொறுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் லீக்கட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு வந்து பெரிய மீன் கரெக்டாக வந்து கிடைக்கும். இன்னும் பாருங்கள் மக்களே, உசுரோடு இருக்குது. நம்ம இதை அடுத்த இடத்துல தூக்கி போட்டுக்கலாம். நம்ம வந்து இதிலிருந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி போட்டுக்கலாம், அப்போ தான் மீன் வந்து கிடைக்கும். பக்கத்தில் பக்கத்தில் போட்டால் கிடைக்காது. வாங்க, நம்ம அந்த இடத்துல போட்டிருக்கோம், இப்போ இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதை சைடில் கெட்டி வச்சுக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி வச்சுக்கிடலாம். இல்லைன்னா அவுந்துட்டு போயிடும். பெரிய மீன்லாம் மாட்டிச்சுன்னா நிற்காது, அத்துக்கிட்டே போயிடும். ஓகே, இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து கெண்ட மீன். கெண்ட மீனை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தலையை போட்டால் கூட நம்மளுக்கு மீன் கிடைக்கும். இந்த தலையை போட்டு கூட நம்ம பெரிய மீன் பிடிக்கலாம். ஏன்னா இந்த ரத்த வாடைக்கு வரும், விரால் வரும், விலாங்கு வரும், பாம்பு கூட வரும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரில. நல்லா கொறுத்துக்கிறேன். கரெக்டாக கொறுக்கள்லாம் உருவிட்டு போயிடும். ஓகே, கொறுத்தாச்சு. இப்போ நம்ம தூய் தண்ணியில் போட்டுக்கலாம். இதையும் ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு. இது நரமும் பச்சை கலரில் இருக்கிறதுனால அடையாளத்துக்கு இந்த கவர் நான் சுற்றி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இதில் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வெள்ளம் வந்த ஏரியா. ஆற்றுல வந்து வெள்ளம் வரும்போது இந்த மாதிரி அரிச்சிட்டு போகும். இந்த சைட்லாம் உட நம்ம வந்து இப்போ அடுத்தது இதில் தான் போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மீன் மண்டை உசுரோடு இருக்குன்னு, வெட்டினதுக்கு அப்புறமும் இன்னும் உசுரோடு இருக்குது. மண்டையை கொறுத்துக்கலாம், கரெக்டாக கொறுத்துக்கிடணும், இல்லைன்னா உருவிட்டு போயிடும். கொறுத்தாச்சு. இதை தூக்கி நம்ம இதில் போட்டுக்கலாம். கால்லையே மாட்டிக்கிச்சு, மறுபடியும் தூக்கி போடுறேன். காற்று இந்த சைடு ஓவர் அடிக்கிறதுனால உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே, கரெக்டாக போட்டாச்சு. இதையும் நம்ம சைடில் கட்டிக்கலாம், இந்த சைடில் கட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடைசி இது தூண்டில் போட்டதுவேன். எல்லா தூண்டிலும் போட்டாச்சு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் போட்டிருக்கோம். இதையும் கட்டிக்கலாம். கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நம்ம பார்க்கணும் கரெக்டாக, அப்போ தான் நம்மளுக்கு மீன் மாட்டோம். நம்ம வந்து புழு வச்சு பிடிக்கிறது இல்லை, சின்ன மீனை வச்சு பெரிய மீன் பிடிக்க போகிறோம். விராலு, விலாங்கு, தேளி கூட கிடைக்கும். ஒன்றரை நேரம் கெளுத்தி கூட நம்மளுக்கு மாட்டோம். நம்ம வந்து இப்போது வந்து 7 தூண்டில் போட்டிருக்கோம்.
எப்படி கிடைக்குன்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் மாட்டியிருக்கான்னு பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, வாங்க போய் பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் தோண்டில். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே விரால் தான் மாட்டியிருக்கேன். எனக்கு எப்படியும் 1/2 கிலோ இல்லைனா 1/2 கிலோ இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மீனை பாருங்கள், சின்ன மீனை போட்டு இப்படி தான் விரால் பிடிக்கணும். 1/2 கிலோ இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு முத தூண்டில் முத மீன் மாட்டியிருக்கு. இந்த மீனை இதிலே இப்போ போட்டுடலாம், நம்ம அடுத்த தூண்டில் போய் செக் பண்ணிட்டு வரலாம். சரியா, நான் இதை தூக்கி இப்போ தண்ணியிலே போடுறேன். முதல்ல இது கலர் தான்னு சொல்லி முதல்ல உள்ளே பார்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உள்ள கரெக்டாக தொண்டையிலே குத்திருக்கு. இதால் தப்பிக்கவே முடியாது, அதனால் இதை ஈஸியாக நம்ம தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுடலாம். உசுரோடு தான் கிடக்கும், உள்ளே தூக்கி போடுறேன். உள்ளே கிடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த தூண்டில போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீன் அதிலே போட்டாச்சு, நம்ம அடுத்த தூண்டில போய் செக் பண்ணலாம். வாங்க போகலாம். இது 2வது தூண்டில், இதில் மீன் கிடக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். விதப்பு ஆறாமல் அப்படியே கிடக்கு. வாங்க போய் பார்க்கலாம் பக்கத்தில் போய். எடுத்து பார்க்கலாம் மாதிரியே தெரியல, அப்படியே கடந்த மாதிரியே இருக்கு. மாட்டினதுக்கு அறிகுறியே இல்லாம கிடக்கு ப்ரோ. இதுவும் விரால் தான் ப்ரோ, பாருங்க ப்ரோ, இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. இதுவும் விரால், நல்லா பாத்துக்கங்க. இது நம்மளுக்கு கிடைச்ச 2வது மீன், பாத்துக்கங்க. இதுவும் விரால் தான் நம்மளுக்கு. இதே நம்ம தண்ணிக்குள்ள இப்பத்துக்கு விட்டுக்கலாம், அடுத்த தூண்டில போய் செக் பண்ணிட்டு வரலாம். தப்பிச்சு எங்கேயும் ஓடிடாத. வாங்க காய், நம்ம அடுத்ததுக்கு போகலாம். வாங்க மக்களே, அடுத்த தூண்டில் நம்ம போய் செக் பண்ணலாம். நம்ம லக் இருந்தா அடுத்த மீன் தேலியா கூட இருக்கலாம், என்ன மீன்னாலும் மாட்டிருக்கலாம். விரால் மாட்டிருந்தா இன்னும் சந்தோஷப்படுவேன். 3வது விரால் தான். வாங்க காய் போய் பார்க்கலாம். அதுவும் அதே மாதிரி அப்படியே கிடக்குது. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். அசையாம கிடக்கு காய்ஸ், இதுல மீன் இல்ல காய்ஸ். மீன் உசுரோட இருக்கா? இன்னும் நம்ம கொறுத்து போட்ட ஜிலேபி இன்னும் உசுரோட தான் இருக்கு. இங்க பாருங்க, வால் துடிக்குது அழகா, உங்களுக்கு தெரியாது. நம்ம மறுபடியும் இதை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுக்கலாம். காய்ச்சி நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்சது 2 விரால் மீன், பார்த்துங்க காய்ச்சி. இன்றைக்கி 7 தூண்டில் போட்டிருந்தோம், 7ல 2 தான் கிடச்சிருக்கு, மீதி ஃபுல்லாக வெறுமனையாக தான் இருக்குது. பார்த்துங்க காய்ச்சி, ரெண்டுமே விரால். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன் எப்படி பிடிக்குன்னு கேட்கணுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்லித்தரோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாமரபரணி.